وجاء ربك உங்கள் இறை இறைவன் வருவான் மலக்குகளின் படைசூழ யா ரப் என்ன காட்சி அது மறுமை நாளிலே இறைவன் வருவான் மலக்குகளின் படைசூழ மலக்குகள் அணி அணியாக நின்று கொண்டிருப்பார்கள் வஹஷஅதில் அஸ்வாது லிர்ரஹ்மான் சப்தங்கள் எல்லாம் தாழ்ந்திருக்கும் மனிதர்கள் எல்லோரும் பயந்து நடுங்க ஆரம்பித்து விடுவார்கள் அரசர்கள் உலகத்தின் அரசர்கள் பெருமையாளர்கள் திமுரு கொண்டவர்கள் ரப்பை மறுத்தவர்கள் அஞ்ச ஆரம்பித்து விடுவார்கள் என்ன நடக்கிறது மக்கள் எல்லாம் பேசுவார்கள் அலா தரூன மா கத் பலகக்கும் வலா தம்துரூன மா யஷ்ஃபஉ லகும் இலா ரப் இலா ரப்பிக்கும் மக்கள் எல்லாம் பேசுவார்கள் யார் யார் எமக்கா அந்த ரப்பிடத்தில் பேசுபவர்கள் எமக்கா அந்த ரப்பிடத்தில் பரிந்து பேசுபவர்கள் யார் يا رب فيقول بعض الناس لبعض عليكم بآدم مكال سلر ورورك ورور سلو ورغل نمكول نڑکا كوڑي کلندر يادل عليكم بآدم نموڑي تندي يار رکراغل آدم رکراغل ایدام رک آدم رکراغل آدم رتر شلوهم فيقولون له أنت أبو البشر خلقك الله بيدي ونفخ فيك من روحي وأمر الملائكة فسجدوا لك اشفع لنا إلى ربك آدم أمركلي الله أمغلي تنوري كرتال بديتان تنوري روحي ودنان الله رب العالمين ملك كلي أمغلي كسجدا سيا بديتان إنغل كهال رب رتلي برندو بيشنغل برندو بيشنغل هذا ملك الصلاة والسلام شلو وارغل هذا ملك الصلاة والسلام شلو وارغل فيقول آدم كنجم كيلين فيقول آدم إن ربي قد غلب اليوم غضبا لم يغضب قبله مثله ولم يغضب بعده يا رب إن إريبا إن رب إن ريذنت لي كوبة وريكران إن ربي قد غلب اليوم غضبا إذا بونر كوبتي الله إذا كمنا لهم إيرندا دللي إذا كوبينا لهم إيركا بوبا دللي إن رب كوبا تودري كرا نفسي نفسي إن نلمي إن نلمي أنا كتري هذا سلندر إذا هبوا إلى نوح نوح عليه السلام أو غيره تلي سلندر إن ربي قد غلب اليوم غضبا إن ربي إنك دنتي لي كوبة بركيان إذا بون ركوبة تي الله إذا كمنا على بيرند دللا إذا كبينا على ملا لا إركب بوا دللا إبراهيم عليه السلام خليل الله الله ننبر إن ربي قد غلب اليوم غضبا إن ربي إنك دنتي لي كوبة بركيان إذا بون ركوبة تي الله إذا كمنا على بيرند دللا إذا كبينا على ملا إركب بوا دللا عيسى موسى عليه السلام إن ربي قد غلب اليوم غضبا عيسى عليه السلام إن ربي قد غلب اليوم غضبا إن ربي إنه دينام كوبم إنجلال بيش مريد إنجلال إن ربي دتلي سلم مريد إنجل نلمي أريا ولكنوم يا نفسي يا نفسي ينلمي ينلمي اذهبوا اذهبوا الى محمد صلى الله عليه وسلم محمد رسول الله صلى الله عليه وسلم محمد رسول الله صلى الله عليه وسلم இந்த உலக மக்கள் எல்லாம் محمد رسول நோக்கி பயணிப்பார்கள் எங்க محمد رسول கூட்டம் மக்கள் தன்னை நோக்கி வருவதை கண்ட محمد رسول صلى الله عليه وسلم விரண்டு செல்வார்கள் எங்கே எங்கே ரப்புடைய அரசுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் மக்கள் எல்லோரும் அந்த கவலையோடு அந்த சப்தத்தோடு வருவதை பார்த்த உடன் ஃபந்தலிகு சென்று ரப்பின் அரசுக்கு முன்னால் சுஜூதிலே விழுந்து விடுவேன் அல்லாஹ்வை புகழ்வேன் அந்த வார்த்தைகளை இந்த உலகத்திலே யாரும் இதற்கு முன்னால் உச்சரித்திருக்க மாட்டார்கள் புகழ்வேன் சஜிதாவில் அழுந்து கொண்டு புகழ்ந்து கொண்டிருப்பேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
பேச ஆரம்பித்தான். கொஞ்சம் கேளுங்கள், மறுமை நாளிலே அந்த ரப்புல் ஆலமீன் அவ்வளவு கோபத்தில் இருக்கக்கூடிய அந்த ரப் பேசக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலை கொண்ட சமூகமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஹம்மது ரசூலை உங்கள் தலைவராக எடுத்துக்கொண்டு நடைபயணத்தை மேற்கொள்ளுங்கள். அந்த முஹம்மது ரசூலின் புகழை இந்த உலகத்திற்கு பறைசாட்டுங்கள். ஏன் அந்த முஹம்மது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை, பதவியை, உயர்வை அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. திரும்ப சொல்கிறேன், அந்த முஹம்மது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய பதவியை, உயர்வை, மதிப்பை அந்த முஹம்மது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய பதவியை, உயர்வை, மதிப்பை அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அந்த மஹ்ஷர் மைதானத்திலே மக்கள் எல்லாம் தங்கள் நிலைமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய முதல் வார்த்தை, யா முஹம்மத் இர்ஃபா ரஸக் சல் துஅதா வஷ்ஃபா துஷஃபா. முஹம்மது அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையை உயர்த்துங்கள், போதும், தலையை உயர்த்துங்கள், நீங்கள் கேளுங்கள், நான் கொடுக்கிறேன், நீங்கள் சிபாரிசை ஆரம்பம் செய்யுங்கள், நான் சிபாரிசை ஏற்றுக்கொள்கிறேன். முஹம்மது ரசூல் தலையை உயர்த்துவார்கள். என்ன பேச போகிறார்கள், என்ன கேட்க போகிறார்கள், யாரை பற்றி பேச போகிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே தன் மகள் பாத்திமாவை பற்றியா, ரதியல்லாஹு அன்ஹா, தன் மகள் தன் மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பற்றியா, தன் குடும்பத்தார்களை பற்றியா, அப்துல் முத்தலிபை பற்றியா, அபு தாலிபை பற்றியா? அல்லாஹ் கல்ல கல்ல. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே அந்த மஹ்ஷர் தினத்திலே பேசக்கூடிய முதல் வார்த்தை, யா ரப் உம்மதி, யா ரப் உம்மதி. என் ரப்பே, என் சமூகம், என் ரப்பே, என் சமூகம், என்னை தூதராக ஏற்றுக்கொண்ட சமூகம் வந்து நிற்கிறது யாரெல்லாம் மாஷரிலே, பாவங்களை சுமந்து கொண்டு, குற்றங்களை சுமந்து கொண்டு உனக்கு மாறு செய்துவிட்டு பாவங்களோடு என்ன செய்வதென்று தெரியாமல் இந்த அடிமைகள், என் சமூகத்தின் மனிதர்கள் உனக்கு முன்னர் வந்து நிற்கிறார்கள். இவர்களை சொர்க்கத்தில் அனுப்ப யாரெல்லாம், உன் தந்தை இடத்தில் எவ்வளவு பாசத்தை காட்டியிருப்பாய், உன் தாயிடத்தில் எவ்வளவு பாசத்தை காட்டியிருப்பாய், உன் பிள்ளைகளிடத்தில் எவ்வளவு பாசத்தை காட்டியிருப்பாய், யாரை யாரையெல்லாமோ பற்றி பேசியிருப்பாய், உன் பிள்ளையிடத்திலே, உன் மனைவியிடத்திலே நீ முஹம்மது ரசூல் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை என்றைக்காவது வெளிப்படுத்தியிருக்கிறாய்? முஹம்மது சமூகமே, இந்த உலகம் முஹம்மது ரசூலை எவ்வளவு தூற்றுகிறது, இந்த உலகம் முஹம்மது ரசூலை பற்றி எவ்வளவு அருவறுக்கத்தக்க அசிங்கமான படங்களை எல்லாம் எடுத்து வெளியிடுகிறது. என்ன செய்தாய் முஹம்மது ரசூலுக்காக? உன் தந்தைக்காக உழைக்கிறாய், உன் தாய்க்காக உழைக்கிறாய், உன் பிள்ளைகளுக்காக உழைக்கிறாய். நாளை மறுமையில யௌமய ஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வாபி வ ஸாஹிபத்திஹி வ பனீ. உன் தந்தை உன்னை பார்த்து விரண்டு ஓடுவார், உன் தாய் உன்னை பார்த்து விரண்டு ஓடுவார், உன் மனைவி உன்னை பார்த்து விரண்டு ஓடுவார், உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து விரண்டு ஓடுவார்கள். நீ விரண்டு சென்றாலும் எந்த ரசூலை நீ, நான் இந்த உலகத்திலே மறந்து வாழ்ந்தோமோ அந்த ரசூலை நாம் மறந்தாலும் அந்த ரசூல் எம்மை மறக்காமல் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்வான். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லதை பகிருங்கள், நன்மையை பெறுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கைட் ஃபார் பாரடைஸ், சொர்க்கத்தின் வழிகாட்டி.